திரைக்கூத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்தகன் சேகர். தூவானம் நடிகை. தூவானம்னா தூவானம் என்கிற செந்தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு தமிழ் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் என்றால், இந்த தூவானம் நடிகை யார் என்பதை, ஏன்னா அவங்களுடைய நடித்த தமிழில் நடித்த முதல் படத்துடைய டைட்டிலில் இந்த தூவானம் என்கிற பொருள் கொண்ட சொல் வந்திருக்கும். ஸோ தமிழ் தெரிந்தவர்களிடம் கேட்டீர்கள் என்றால் அவர்கள் இந்த தூவானம் நடிகை யார் என்று உங்களுக்கு சொல்லிவிடுவார்கள். இது இந்த தூவானம் நடிகையை பற்றி நான் பேசுவது என்பது திரைக்கூத்து நேயர்களுக்கு நான் தருகிற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். ஏன் சொல்றேன்னா, நான் சொல்ல போகிற இந்த நடிகையை பற்றின பின்னணி செய்திகள் நீங்க எந்த மீடியாவிலும் படித்திருக்கவோ கேட்டிருக்கவோ மாட்டீங்க. இந்த நடிகை 80களில் கோலோச்சிய முன்னணி கதாநாயகி. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், கார்த்திக், பிரபு, மோகன், பாக்யராஜ் என அந்த காலகட்டத்தின் ஏறத்தாழ அனைத்து முன்னணி ஹீரோக்களுடனும் ஹீரோயினாக நடித்தவர். இவரை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன முன்னுரையாக இதோட தொடர்புடைய இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ஒரு நடிகையும் நானும், எனக்கு தெரிந்த ஒரு நடிகையும் நானும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கொண்டிருந்த போது அந்த நடிகை சொன்னார், நயன்தாரா இந்த பொசிஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் ஆரம்ப காலங்களில் எத்தனை பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பாவம் இல்லை என்று சொன்னார். உடனே நான் அவரிடம் கேட்டேன், என்ன பாவம், அவர் என்ன வறுமையை சமாளிப்பதற்காகவா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினார், வசதியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார், தான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும், தனக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் வரணும், தனக்கு மிகப்பெரிய செல்வமும் புகழும் குவியனும் என்பதற்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாக்கா அதில் பரிதாபப்பட என்ன இருக்கு என்று கேட்டேன். என் கேள்வி சரியா தவறா என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பொதுவாக விபச்சாரிகளை கூட இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வறுமையை எதிர்த்து போராடுவதற்காக விபச்சாரம் செய்கிறவர்கள் ஒரு வகை, அவர்கள் நம் அனுதாபத்துக்குரியவர்கள், கோட்டீஸ்வரி ஆகணும், காரும் பங்களாவுமா வாழணும் என்பதற்காக விபச்சாரம் செய்கிறவர்கள், கொழுப்பெடுத்தவர்கள், அவர்களுக்கு எப்படி நாம் அனுதாபப்பட முடியும். இப்ப நான் சொல்ல போகிற இந்த அந்த காலத்தின் முன்னணி கதாநாயகி சினிமாவுக்கு வந்த பிறகு மட்டுமல்ல, சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு ஆகவே கூட பாலியல் தொழில் செய்தவர்தான் என்றாலும் அவரே நம் அனுதாபத்துக்குரியவர் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் அவர் தானாக விரும்பி அதை செய்யவில்லை, அவருடைய அம்மாவின் வற்புறுத்தலினாலும் நிர்பந்தம் காரணமாகவும் தான் விபச்சாரம் செய்திருக்கிறார். அவருடைய டீனேஜ் பருவத்தில் இருந்தே அவரை ஹைஃபை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறார் அவருடைய அம்மா. She was dragged into hi-fi prostitution at her teenage by her own mother. சினிமாவுக்கு வந்த பிறகான அவருடைய கேரியர் பத்தி தான் வந்து மீடியாக்களில் செய்திகள் வந்திருக்கிறதே தவிர, சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் அவர் இப்படி ஒரு கொடுமையை அனுபவித்திருக்கிறார் என்கிற செய்தி எனக்கு தெரிந்து எந்த மீடியாவிலும் வெளிவரவில்லை. இதுலயாவது நீங்க படிச்சிருந்தீங்க என்றால் அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. எதுல படிச்சீங்கன்றதை கமெண்ட்ல போடுங்க. அந்த நடிகை ஒரு புகழ்பெற்ற நடிகையான பிறகு, அவருடைய கணவனையும் பிரிய நேர்ந்த பிறகு, ஒரு சினிமா துறை சாராத ஒரு பிரபலமான பெண்மணியிடம் தன்னுடைய பர்சனல் விஷயங்களை சொல்லி அழுதிருக்கிறார் இந்த நடிகை. அந்த பிரபலமான பெண்மணி என்னிடம் சொன்ன தகவல்களைத்தான் நான் உங்களிடம் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த அம்மா ஹைஃபை ப்ராஸ்டிடியூஷன்ல மகளை ஈடுபடுத்தினார் என்று சொன்னேன். அது என்ன ஹைஃபை ப்ராஸ்டிடியூஷன் என்றால், கண்டவங்க கிட்டயும் பொண்ணை படுக்க அனுப்பாம வசதியானவர்கள், எலைட் பீப்புள், சொசைட்டியோட எலைட் பீப்புள் ஆண்களுக்கு மட்டும் தன் மகளை அனுப்பி கொண்டிருந்தார். அதுதான் ஹைஃபை ப்ராஸ்டிடியூஷன். அந்த எலைட் பீப்புளும் கூட லோ கிளாஸான விலை மாதர்களிடம் போக மாட்டார்கள். அவர்களும் இவரை போன்ற ஒரு ஹைஃபையான, முக்கியமா நல்ல ஆங்கிலம் பேச தெரிந்த ஹைஃபையான பெண்களிடம் மட்டுமே உறவு கொள்வார்கள். இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூஷனுக்காகவே தன் மகளை கான்வென்டில் படிக்க வைத்தார் அந்த அம்மா. மகளை பிளஸ் டூவுக்கு மேல படிக்க வைக்க மறுத்து விட்டார். ஆனால் அந்த பிளஸ் டூ வரைக்குமான படிப்பை கான்வென்டில் படிக்க வைத்திருக்கிறார் அந்த அம்மா. அப்பதான் பெண்ணுக்கு இந்த விபச்சார தொழிலில் மவுசு கிடைக்கும், ஹைஃபையான எலைட் பீப்புள் கஸ்டமர்களா கிடைப்பாங்க என்பதற்காக அப்படி செய்திருக்கிறார். இதன் பிறகு, அதாவது அந்த நடிகை உடைய பிறப்பிலிருந்து பேசுகிறேன், அவர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பிறந்தவர். அவருடைய அப்பா விவசாயி. விவசாயம் பொய்த்து போனதால் பிழைப்பு தேடி சென்னைக்கு குடிவந்திருக்கிறது இவரது குடும்பம். இந்த அம்மாவுக்கு மகளை நடிகையாக்கி அந்த
பணத்தின் மூலம் குடும்பத்தை நல்ல வசதியாக வாழலாம் என்பதே அந்த அம்மாவின் ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய திட்டமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த பெண்ணை இவர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோதே, அதாவது 2.5 வயதிலேயே நடிக்க அனுப்பிவிட்டார். 2.5 வயது குழந்தையாக இருந்தபோது குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதன் பிறகும் ஒரு சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். இந்த பெண்ணின் 14வது வயதில் ஒரு தெலுங்கு படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். 16வது வயதில் அந்த திரைக்கதை மன்னன் மூலமாக கோலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமானார். அதுதான் நான் சொன்ன தூவானம் படம். தூவானம்ங்கிற அந்த சொல் அந்த டைட்டில் இருக்கிற படம் அது. இவருடைய 18வது வயதில் இவர் புகழின் உச்சியில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். அதற்குள்ளாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன், கார்த்திக், பிரபு, மோகன், பாக்யராஜ் என எல்லா முன்னணி கதாநாயகர்களுடனும் ஜோடியாக நடித்திருக்கிறார். தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு இசை ஜாம்பவான், இசை மேதை. அவருடைய மகன் ஒரு சினிமா தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். அவர் தான் தயாரித்து இயக்கிய படத்தில் இந்த பெண்ணை நடிக்க வைத்தபோது இவரிடம் லவ் ப்ரப்போசல் செய்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு சந்தோஷமாகிவிட்டது. என்னன்னா, தனக்கு விருப்பம் இல்லாமல் தன் அம்மாவின் வற்புறுத்தலுக்காக பாலியல் தொழில் செய்வதையும் சினிமா வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்வதையும் நிறுத்தி கொண்டு ஒரு இல்லத்தரசியாக செட்டில் ஆகிவிடலாம் என்று அப்பாவித்தனமாக ஆசைப்பட்டிருக்கிறார். எனவே அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டரிடம், நீங்கள் என் வீட்டுக்கு வந்து பெண் கேளுங்க என்று சொல்லியிருக்கிறார். அவரும் வீட்டுக்கு வந்து பெண் கேட்டிருக்கிறார்கள். இந்த பெண்ணின் அம்மா பொன் முட்டையிடும் வார்த்தை எப்படி விட்டு கொடுப்பார்? எனவே கட்டி கொடுத்து பொன் முட்டையிடும் வார்த்தை திறந்துவிட அவர் தயாராக இல்லை. எனவே இப்போ நாங்கள் இவளுக்கு கல்யாணம் பண்ணுற உத்தேசமே இல்லை என்று வெட்டு 1 துண்டு 2 பேசி வந்தவரை அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் இந்த நடிகையிடம் பேசி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் கம் டைரக்டர் வீட்டிலும் ஒரு நடிகையை மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்திருக்கிறார்கள். அந்த இசையமைப்பாளரின் குடும்பத்தில் மறுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு வீட்டை வாடகைக்கு முதலில் எடுத்து விட்டார். அதன் பிறகு ஒரு முகூர்த்த நாளை குறித்திருக்கிறாங்க. அந்த முகூர்த்த நாளில் இந்த பெண் அதிகாலை வேளையில் யாருக்கும் தெரியாமல் வீட்டின் கேட் ஏறி குதித்து அந்த புதிதாக இவங்க வாடகை கெடுத்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டில் வைத்தே மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்ட பிறகு ரிஜிஸ்ட்ராரை அங்கேயே வரவழைத்து பதிவு திருமணமும் செய்து கொண்டார்கள். இதன் பிறகு பெரிய மனிதன் தான் என்பதற்கு ஏதுவாக அந்த இசையமைப்பாளர், கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு பிறகும் சின்ன சிறுசுங்களை தனியாக வெற்றி வைக்க வேணாம் என்று அவர்களை மன்னித்து மருமகளாக ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வர சொல்லிவிட்டார் அந்த இசையமைப்பாளர். இந்த நடிகையும் அவருடைய கணவரும் அவருடைய அதாவது இந்த இசையமைப்பாளரின் வீட்டுக்கு போய் குடித்தனம் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்களில் தொடர்ந்து நடித்து அந்த ஒப்புக்கொண்ட படங்கள் முடிந்த பிறகு நடிப்பை நிறுத்தி கொள்ளலாம், நடிப்புக்கு முழுக்கு போட்டு விடலாம் என்றுதான் அவர் முடிவெடுத்திருந்தார். ஆனால் அவருடைய கணவர், நீ நடிப்பதை நிறுத்தாதே, தொடர்ந்து நடி என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக அவருடைய நடிப்பு பயணம் போய்கொண்டிருந்த போது இந்த பெண்ணுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நாள் அந்த கணவர் மனதில் உறங்கி கிடந்த மிருகம் விழித்து எழுந்தது. மனைவியிடம் சொன்னார், அவர் வந்து அவ்வளவு பெரிய இசையமைப்பாளர்களுடைய மகனாக இருந்தும் அவரால் ஒரு டைரக்டராக, சக்சஸ்ஃபுல் டைரக்டராக வெற்றி பெற முடியவில்லை. எனவே மனைவியிடம் சொன்னார், எனக்கு நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, அவரு உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கேட்கிறாரு, நீ ஒப்புக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இடி விழுந்தது போலானது நடிகைக்கு. பெற்ற தாய் தன்னை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய கொடுமையை தாங்காமல் தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டு வந்தார். இப்போது கட்டிய கணவனே, நீ எனக்காக விபச்சாரம் செய் என்று சொல்வதை அந்த அபலை பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கணவனை விட்டு பிரிந்து வந்து விட்டார். இந்த கணவன் தன் குடும்பத்தில் மனைவி எதனால் பிரிந்து சென்றாள் என்ற உண்மையை சொன்னாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் சமீபத்தில் சொன்ன தகவல் இது. அந்த பத்திரிகையாளர் அந்த இசை மேதையின், சினிமா இசை மேதையின் வீட்டுக்கு போய் அந்த மருமகள் வீட்டை விட்டு போயிட்டதாக கேள்விப்பட்டோம், அதை பற்றி பேச வந்திருக்கோம் என்று பத்திரிகையாளர் என்ற முறையில் கேட்டிருக்கிறார். அப்போது வீட்டில் இருந்தவர்கள், இது இசை கடவுள் வாழும் வீடு, இங்கே நீங்கள் ஐயாவை பற்றி பேசுகிறதா இருந்தால் மட்டும் வாங்க, கண்ட நடிகைகளை பற்றி கேட்டுக்கிட்டு எங்ககிட்ட வராதீங்க என்று வெறுப்பாக சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த நடிகையை வெறுக்கும் அளவுக்கு
அந்த மகன் தன் குடும்பத்தில் தன் மனைவியை பற்றி என்ன சொன்னார் என்று என்பது தெரியவில்லை. இதன் பிறகு நடிப்புக்கு முழுக்கு போட நினைத்திருந்த அந்த நடிகை தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்தும் நடிக்க முடிவெடுத்தார். பிள்ளைகள் பெற்ற உடம்பு கட்டுக்கோப்பு உடலின் கட்டுக்கோப்பு போய்விட்டது. எனவே ஹீரோயினாக வாய்ப்புகள் வரவில்லை. எனவே அக்கா வேடம், அன்னி வேடம் என்று கேரக்டர் ரோல்ஸில் தொடர்ந்து பல ஆண்டு காலம் நடித்தார். அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி விட்டுட்டாரு. இன்னைக்கு அவருடைய மகன்கள் அரசு அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கணவனை பிரிந்து வந்த பிறகு கூட அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ தன் பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்காகவோ கணவனிடம் எந்த ஜீவனாம்சமும் கேட்கவே இல்லை. ஏன்னா கணவனே வேணாம் ஆன பிறகு அவருடைய பணம் மட்டும் நான் வாங்கிக்கிறது என் கௌரவத்துக்கு உகந்தது அல்ல என்று சொல்லி இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய சம்பாத்தியத்திலேயே மகன்களை வளர்த்து பெரிய ஆளாக்கி இருக்கிறார். சினிமா ஆசையே இல்லாமல் இருந்தவர் அம்மாவின் வற்புறுத்தலுக்காக நடிகையானார். பிறகு கணவன் கைவிட்டதால் பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்காக தொடர்ந்து நடித்தார். இப்போதோ உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டதற்கு நான் கடைசி வரைக்கும் நடிச்சு கொண்டே இருக்கணும், சினிமா செட்டிலேயே என் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் கடவுளின் திருவிளையாடலோ? எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற கண்டென்ட்டுகள் இரண்டு நோக்கங்களுக்காக. ஒன்று, சினிமாக்காரர்கள் யாரையும் ஆராதனை செய்யாதீர்கள். இரண்டாவது, பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்ச்சியை கொடுப்பது. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.